இப்போ புதன் உள்ளே போகிறார் அப்படின்னா, இது உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும், புதன்கிறது ஒரு வித்தை, ஜோதிடம், கணக்கு, வழக்கு, வானசாஸ்திரம், இது வந்து ஒரு பர்டிகுலராக எல்லாத்துக்கிட்டையும் அந்த மைண்ட் இருக்கும் அப்படிங்கிறத விட இது கொஞ்சம் அபரிமிதமாக இருக்கும். இது வந்து என்னென்னா கணக்காளன் அப்படிங்கிறத காட்டும், அதுவும் ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான ஒரு விஷயங்களில் கணக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சனி வரும், சனி புதன் காம்பினேஷன் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த சூரியன் புதையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தைக்கு அதிபதி. வித்தைக்கு அதிபதி அப்படின்னா, இப்போது சூரியன் வந்து மீனத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த புதனுடைய காம்பினேஷன் எனக்கு வந்து இப்போ என் ஜாதகத்தை வச்சுக்குவேன் உதாரணத்துக்கு, லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் சூரியன்னா புதன் வந்து சூரியன் தரும், எப்போவுமே முக்கூட்டுக்கிறங்கள் அப்படி தானே. எனக்கு மீனத்தில் சூரியன், புதன் வந்து சூரியனை டச் பண்ண போவார். அப்போது இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னா, இந்த புதன் வந்து நம்ம கற்ற கலையை, எனக்கு நான் கற்ற படிப்பை, எனக்கு தெரிந்த சிற்றறிவை, அவ்வளோதான் சொல்லணும், சிற்றறிவை அல்லது நான் உணர்ந்த விஷயத்தை அதை மற்றவர்களுக்கு பயன்படும் வண்ணம் காற்றும் இல்லையா, அதுதான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் புதனோ அல்லது புதனை சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புதனுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க அந்த கணக்கு வழக்கில் எந்த அளவுக்கு கற்று வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற வித்தைகள் வெளியில் தெரியாது, அது கொஞ்சம் அப்படி மறைக்கப்பட்டு ரகசியங்களாக இருக்கும். ஆனால் இந்த சூரியனை தொட போகிற புதன் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே தெரியலனாலும் டாப் லெவலில் வந்து மேக்ஸ் பேசுறது, கணக்கு வழக்கு வானசாஸ்திரங்களில் இருக்கிறது, இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எளிமையாக கணக்கு. நான் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், கணக்கு வழக்கு டிகிரி வாய்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னேனா இல்லையா. ஏன், அப்போது நம்ம படிப்புங்கிறது வேறு, அதை காட்டக்கூடிய விதம் என்பது வேறு. அந்த அந்தஸ்து சூரியனை புதன் தொடும் நபர்களுக்கு உண்டு. இப்போ அது மட்டுமா, இன்னும் அது ஒரு கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், ஒரு இன்னொன்று இப்படி சொல்லலாம், பிஸ்னஸ் சம்மந்தமான நுணுக்கங்கள் அப்படி சொல்லலாமா, அதெல்லாம் அந்த பவர்லாம் இவங்களுக்கு உண்டு. தனக்கு அந்த பவர் இல்லைன்னாலும் தன்னை தேடி வருபவர்களுக்கு அதை செய்யக்கூடிய, அதனால கணக்காளன்னு பொதுவாக புதனுக்கு வச்சுருக்காங்க. அதுவும் சூரியனை தொடர்ற புதனுக்கு இன்னும் கொஞ்சம் மதிநுட்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது, அது சூரியனோடு சேர்ந்த புதனுக்கு இந்த பவர் இன்னும் அதிகமாக உண்டு என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த சூரியனோட நம்ம குரு பகவான் உள்ளே வர்றார் அப்படின்னா, இது எல்லாரும் சூரியன் குரு காம்பினேஷன் சிவராஜ யோகம் அப்படின்றத மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க, அது உண்மைதான். ஆனாலும் சூரியனும் குருவும் சிவபக்தன் என்பதை எந்த அளவுக்கு காட்டுகிறதோ, அப்போ என்னென்னா, ஏன் சிவராஜ யோகம்னு சொன்னாங்க, நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, ஜோதிடத்தில் இந்த யோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த யோகம்னு சொல்கிறதெல்லாம் தோஷங்க, தோஷம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யோகம், இதுதான் இருக்கிற விஷயம். இந்த நுணுக்கத்தை எனக்கு அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குது, இந்த அந்த யோகம், நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை அனுபவித்து அதுக்கப்புறம் மேம்பட்டு வரணும். ஆனால் தோஷம் அப்படி இல்லை, உங்களை பாதித்தாலும் திரும்ப 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 அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதுதான் தோஷம். அப்போ என்னென்னா, இப்போ நம்ம தார தோஷம்னு சொன்னாங்க, நமக்கு தாரம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலும் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணுறோமா இல்லையா, அப்போ தார தோஷம் ரெண்டு தார யோகம் வேலை செய்தா இல்லையா, அது ஒரு வகையில் அது தோஷமாக இருந்தாலும் அது யோகம் தானே. ஆனால் யோகங்கிறது, குருச்சந்திர யோகங்கிறது கட்டின பொண்டாட்டியையும் பிரித்து வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது, கட்டின பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது, வீடு இருக்கும், கட்டின வீட்டை விற்கவும் முடியாது, அந்த வீட்டில் வாழவும் முடியாது, இது என்னது, இது ஒரு விதமான யோகம். அப்போது இந்த யோகம் பெருசாக தோஷம் பெருசானா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் பல விஷயங்களை, சூட்சமங்களை மறைச்சி தான் சொல்லியிருக்காங்க, அதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர்களான எங்களுக்கே ஆயுள் பத்தாது. அப்போது இவங்க இப்போ பார்க்கக்கூடிய ஜனங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அதை ஒருத்தர் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறது, நிறைய அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. இப்போ சூரியன் குரு காம்பினேஷனுக்கு உள்ளே வருவோம். இப்போ ஏன் சிவராஜ யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, இந்த சிவராஜ யோகம் பெரும் பதவி, பெரும் நிதி, பெரும் பதவி, பெரிய பொருளாதார விஷயங்கள் அல்லது பெரிய கட்டுக்கோப்புகளை கட்டி ஆளக்கூடிய அமைப்பை இவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எடுத்திங்கன்னா,
சூரியன் குரு காம்பினேஷனுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த வைரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பரம்பரை டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் உடம்பில் இருக்கிற அந்த வெப்ப சக்தி, நம்ம தான் சூரியனை சொல்கிறோம்ல, சிவன் யாருங்க, சிவராஜ யோகம்னா என்னங்க, சிவன் யார், எல்லாத்துக்கும் தலைவர். ஆனால் அவர் எங்கே இருக்காரு, சுடுகாட்டில் தான் இருக்கார். அப்போது அந்த நெருப்பு ஜுவாலை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். நீங்கள் அதிகமாக கவனிச்சிங்கன்னா, குரு சூரியன் வீட்டில் இருந்தாலும், சூரியன் நட்சத்திரங்களில் இருந்தாலும், குரு சூரியன் காம்பினேஷன் இருந்தாலும், மஞ்சக்காமாலை லிவர் தொற்று, மூளைக்காய்ச்சல், இந்த வைரஸ் சம்மந்தமான, டைஃபாய்டு சம்மந்தமான அனைத்து டிசீஸும் யாருக்கு வருதுன்னு பாருங்கள், சூரியன் குரு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. அப்போது இது என்னென்னா, ஒரு விதமான யோகத்தின் அபரி, ஒரு ராஜகிரகங்கள், ரெண்டுமே ராஜகிரகங்கள் இல்லையா, அந்த ரெண்டு ராஜகிரகங்கள் சேரும் பொழுது அதனுடைய எஃபெக்டு நம்மளால் தாங்க முடியாது, நம்ம பாடி அந்த அளவுக்கு தாங்காது. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது இதில் என்னென்னா, அப்போ அரசு சம்மந்தப்பட்ட நிலபலன்கள், அரசு சம்மந்தப்பட்ட தர்மகர்த்தா பதவிகள், ஊரை கட்டி காப்பாற்ற கொடுக்கிறது, மணியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விஓ ஆகட்டும், தாசில்தாரும் நிலக்கிழார்கள் ஆகட்டும், சர்வேயர் ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், இவங்கெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வரும்போது அதில் எவ்வளோ பகைகளை சம்பாதிப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த பகை எங்கேருந்து வருது, இந்த விஷயத்தில் தான் வரும். அப்போது ஈஸியாக கவர்மெண்ட்டு இதில் திரிசூன்யம்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது செவ்வாய் வீடு பூர்வ புண்ணிய வீடெல்லாம் இருந்ததுன்னா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் மேலேயே நம்ம கேஸ் போடுவோம், கவர்மெண்ட்டு நம்ம மேலே கேஸ் போடுவோம், அரசாங்க வேலையை கொடுத்துரும், மறுபடியும் நீ லஞ்சம் வாங்கினேன்னு சீலை குத்தி அனுப்பிச்சிடும், இப்படியெல்லாம் நம்ம மேலேயே ஒரு கேஸை போட்டுரும், வேலையும் அதுதான் கொடுக்கும், கேஸையும் அதுதான் கொடுக்கும். அப்போது எந்த அளவுக்கு அந்த சூரியனுடைய குருவினுடைய ஆதிக்கத்தன்மை அபரிமிதமாக இருக்கோ, அதே அளவுக்கு எஃபெக்டு நமக்கு அது கண்டு, அது நம்ம என்ன சொல்லுவோம், சூரியனை கண்ணுக்கு உண்டான கிரகம், கண் திருஷ்டிக்கு உண்டானதும் அதுதான். அப்போது என்னென்னா, பல பேருக்கு கண்ணை உறுத்தும், அப்போ என்னாகும்னா அதில் மைல்நூட்டாக கண்டுபிடிச்சி போட்டுட்ருவாங்க, அந்த தலைவன் பதவிக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிற நிலைமையும் இந்த சிவராஜ யோகம் தரும். அப்போ ஜாதகத்தில் ரெண்டு சேர்ந்துட்டா மட்டும் யோகம்னு நினச்சிடாதீங்க, அது எங்கே இருக்குது, நம்ம லக்னத்துக்கு அது என்ன ஃபேவரான இடமா, நம்ம அந்த பதவி பொருளாதாரத்தை காப்பாற்றிக்குவோமா பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் எத்தனை மந்திரிகள் தலைவர்கள், மந்திரி ஆக்கியாகி அடி, அது எங்கள் கரூரில் கேட்கவே வேணாம், அவரை தலைவன் ஆக்கியாகி பெரிய எந்த அளவுக்கு தலைவர் ஆகிறாரோ அந்த அளவுக்கு அடி. அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விதமான அரசு வகை அப்படிங்கிறதுல வரும். ஆனால் இந்த சூரியன் குரு சேர்க்க ஒரு அற்புதமான பாரம்பரிய தலைமுறைகளை, அப்போ இது எப்படி இருக்கணுங்க, அப்படி நூல் பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக தர்ம சிந்தனையோடு நாம் சம்பாதிக்கிறோமோ, ஊரா சொத்தை கொள்ளையடிக்கிறோமோ, சேர்த்து வைக்கிறோமோ, இந்த எண்ணமெல்லாம் இல்லாமல் ஒரு தர்ம நிலையில் வாழ்ந்தானா, அவன் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக தர்மகர்த்தாவாக இருப்பான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுடைய நேர்மையான ஒரு ஜனன அர்ப்பணிப்பு, ஒரு தாத்தனோட அர்ப்பணிப்பு, அஞ்சு தரமுறையை குறைஞ்சது தர்மவானாவே வாழ வைக்கும். இது சூரியன் குருனால் மட்டும்தான் முடியும். எப்படி பாருங்க, நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் சுக்கரனுக்கும்